இன்றைய துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி விமானங்கள் மூலம் இந்தியாவிலிருந்து அமெரிக்கம் திரும்பலாம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து வரை சிறப்பு விமானம் இயக்க என்ஓசி வழங்கியுள்ளதாகவும் துணை தூதரகம் தகவல் இந்தியாவில் சிக்கி தவிக்கின்ற அமீரக குடியிருப்பாளர்கள் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தை சார்ந்த விமானங்கள் மூலமாகவும் அமீரகம் திரும்பலாம் என துபாயில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரி டாக்டர் அமன் போரி வெள்ளிக்கிழமை தெரிவித்ததாக அமீரக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது ஐக்கிய அரபு இந்தியர்களை திருப்பி அனுப்புவதற்கான சிறப்பு விமான சேவைகளை வழங்கும் அனைத்து ஐக்கிய அரபு அமீரக விமான நிறுவனங்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து வரை இந்தியாவில் சிக்கி தவிக்கின்ற அமீரக குடியிருப்பாளர்களை திரும்ப அழிந்து வர முடியும் என்று அமன்பூரி தெளிவுபடுத்தியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து அந்த செய்தியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தவிக்கின்ற இந்திய நாட்டவர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதற்காக சிறப்பு விமானம் இயக்க அனுமதி கோரும் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சார்ந்த விமானங்களுக்கு துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் தடையில்லா சான்றிதழ் வழங்கி வருகிறது இதற்காக அமீரக விமானங்களுக்கு நாங்கள் பல என் வழங்கியுள்ளோம் என அமன் பூரி குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையின் கீழ் சிறப்பு விமானம் இயக்க அமெரிக்கத்தை சார்ந்த ஒரு விமான நிறுவனத்துக்கு மட்டுமே ஐம்பத்தி ஏழு விமானங்களை இயக்குவதற்கான சிறப்பு விமானம் இயக்க விண்ணப்பிக்கும் அமெரிக்க விமான நிறுவனங்களுக்கு நாங்கள் உரிய நேரத்தில் ஒப்புதல்களை வழங்குகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருப்பி அனுப்பும் நடவடிக்கையின் கீழ் இயக்கப்படுகின்ற இந்த சிறப்பு விமானங்களுக்கு ஐக்கிய அரபு அமெரிக்க கேரியர்களின் வலைதளங்கள் மூலமாகவோ அல்லது பயணமுகவர்கள் மூலமாகவோ பயணிகள் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் எனவும் இந்த சிறப்பு விமானங்களை இனிமேல் சமூக அமைப்புகளின் அல்லது நிறுவனங்கள் மூலமாகவோ இயக்க அவசியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்பு வரையிலும் சமூக அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே அமெரிக்கத்திலிருந்து சிறப்பு விமானங்களை இயக்க இந்திய தூதரகம் அனுமதி அளித்து வந்தது அமீரகத்திற்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்து வரை இயக்கப்பட வருகின்ற விமானங்களின் பட்டியல் இந்தியாவில் சிக்கி தவிக்கின்ற அமெரிக்க குடியிருப்பாளர்கள் மீண்டும் அமீரகம் திரும்புவதற்கான விமான பயண டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இந்தியாவைச் சேர்ந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அறிவித்துள்ளது ஜூலை மாதம் பன்னிரண்டு முதல் இருபத்தி ஆறு வரையிலான நாட்களிலும் இதுபோன்று இந்தியாவிலிருந்து அமெரிக்க குடியிருப்பாளர்கள் அமீரகம் திரும்ப அனுமதிக்கப்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இயக்கப்படவிருக்கின்ற இந்த விமானங்களில் பயணிக்கு ஐசிஏ அல்லது ஜேடிஆர்எஃப் ஒப்புதல் பெற்றிருப்பது அவசியம் என்றும் பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட பயணிகள் கட்டாயம் கோவிட் நைன்டீனுக்கான நெகட்டிவ் பிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட் வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து அமீரகத்துக்கு இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரையிலும் இயக்கப்படவிருக்கின்ற விமானங்களில் இருபத்தி ஏழு விமானங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையங்களிலிருந்து இயக்கப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து அமீரகம் வருகின்ற விமானங்களின் விவரங்கள் মাதம் ண்டතිதி senனை अबதாবে ஆमाதம் மூචතිதி senனைदபi ஆகमाதம் නාගامතිකதி senனை duुபයි. ออกகमाத ආरातिකதி senனை sča. ஆमाதம் ආरातिකதி senனை duபi. ஆमाதம் එතිකதி senனை සා ออกमाதம் ஒතිකதி senனை அதாবে. கमाதம் ஒபතිකதி senனை अबதாবে. ඕमाதம் පत्तातिதி senனை duபi. ஆகஸ்ட் மாதம் பதினோராம் திகதி சென்னை துபாய் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதி ஷாஜா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதி சென்னை அபுதாபி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி சென்னை சாஜா திருச்சியிலிருந்து அமெரிக்கம் வருகின்ற விமானங்களின் விவரங்கள் இவை ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி திருச்சி சாஜா ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி திருச்சி துபாய் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திருச்சி அபுதாபி ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி திருச்சி ஷாஜா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி திருச்சி அபுதாபி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி திருச்சி அபுதாபி ஆகஸ்ட் மாதம் பதினோராம் திகதி திருச்சி அபுதாபி ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் திகதி திருச்சி துபாய் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் திகதி திருச்சி துபாய் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதி திருச்சி ஷாஜா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதி திருச்சி துபாய் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி திருச்சி அபுதாபி ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி திருச்சி சாஜா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி திருச்சி அபுதாபி அமெரிக்கம் வருகின்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சூடுபிடிக்க துவங்கும் ஐ பி எல் டுவெண்ட்டி இந்த வருடத்துக்கான ஐ பி எல் போட்டிகள் அமெரிக்கத்தில் நடைபெறும் என ஐ பி எல் குழு தலைவர் பிரிஜேஷ் பாட்டியால் சமீபத்தில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் ஐ பி தவிர்க்க முடியாத அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த வாரத்தில் அமெரிக்கம் வரும் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கிரிக் இன்போ வெளியிட்டுள்ள தகவலின்படி சிஎஸ்கே அணி நிர்வாகம் அணியினர் அனைவரையும் சென்னைக்கு அளித்திருக்கிறது பின்னர் அங்கிருந்து அரசு அனுமதியுடன் தனி விமானம் மூலமாக துபாய்க்கு சிஎஸ்கே வீரர்கள் பயணிப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி அதாவது இன்று ஐபிஎல் ஆளும் கவுன்சில் கூடுகிறது இந்த கூட்டத்தில் தொடரின் அட்டவணை இறுதி செய்யப்படுதல் தொடருக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுதல் ஆகிய பணிகள் குறித்து இறுதி முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று மைதானங்களில் ஐம்பத்தி ஓரு நாட்கள் நடைபெறவிருக்கின்ற இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் பி போட்டிகளில் தங்களது வெற்றியை உறுதி செய்யும் விதமாக கடந்த ஆண்டு டிசம்பரிலே சிஎஸ்கே அணியின் மூத்த வீரர்களான சுரேஷ் ரெய்னா மற்றும் அம்பத்தி ராயுடு ஆகியோர் வலைப்பயிற்சியை தொடங்கினர் விசிட் அல்லது சுற்றுலா விசாவில் துபாய் வருவதற்கு எப்படி விண்ணப்பிப்பது படிப்படியான வழிமுறைகள் துபாயில் உள்ள வெளியுறவுத்துறை மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான தலைமை இயக்குநருக்கு புதிய விசிட் மற்றும் சுற்றுலா விசாக்களை வழங்க ஆரம்பித்திருக்கிறது அனைத்து நாட்டினரும் விசிட் சுற்றுலா விசாக்கள் மூலமாக துபாய்க்கு வரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது துபாய் விசா அனைத்து சேவைகளையும் அமர் மையங்கள் மேற்கொண்டு வருகின்றன விசிட் மற்றும் சுற்றுலா விசாவில் துபாய் வரவிருப்போர் சுற்றுலா ஏஜென்ட்டுகளை அனுக்குமாறு அமர் மையங்கள் தெரிவித்திருக்கின்றன விண்ணப்பிப்பது நீங்கள் துபாய் வர உங்களுடைய நாடு அமீரகம் வழக்கமான விமான சேவைகள் நாட்டில் சர்வதேச விமான அமெரிக்கத்திற்கு வழக்கமான விமான சேவைகள் மீண்டும் துவங்கப்படும் வரையில் காத்திருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் துபாய் வருவதற்கு மட்டுமே விசிட் மற்றும் சுற்றுலா விசாக்கள் வழங்கப்படுகின்றன விசா கோரி விண்ணப்பிப்பதற்கு கீழ்க்க சான்றிதழ்கள் அவசியம் விசா விண்ணப்பதாரருடைய பாஸ்போர்ட் நகல் வெள்ளை பின்புறத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் சில குறிப்பிடப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தப்படலாம் உங்களுக்கு வேண்டியவருக்கு விசிட் சுற்றுலா விசா கோரி விண்ணப்பித்தால் சில ஏஜெண்டுகள் உங்களுடைய விசா மற்றும் பாஸ்போர்ட் நகல்களை சமர்ப்பிக்க சொல்லலாம் விசா விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது பெரும்பாலான ஏஜென்ட்டுகள் விதிக்கும் விசாவிக்கான கட்டணத்தில் கோவிட் நைன்டீன் நோய்க்கு உட்பட்ட காப்பீடு அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பது நாட்களுக்கான விசாவிக்கு நானூற்றி ஐம்பது கட்டணமும் தொண்ணூறு நாட்களுக்கான விசாவிக்கு ஆயிரத்து நூறு திர்கம் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது இந்த கட்டணத்திலும் வேறுபாடுகள் இருக்கலாம் பயணிகள் விசா கட்டணத்தை செலுத்துவதற்கு முன்னர் மருத்துவ காப்பீடு விசா கட்டணத்தில் அடுங்குமா போன்ற விவரங்கள் தெரிந்து கொள்வது நல்லது அனுமதி தேவையா விசிட் மற்றும் சுற்றுலா விசாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உங்களுக்கு விசா வழங்குவதற்கு முன்பாகவே உங்களிடம் ரிட்டர்ன் டிக்கெட் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படலாம் உங்களுக்கான விசா விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் நீங்கள் விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் கோவிட் பரிசோதனைகள் குறித்து புதுப்பிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் மற்றும் உங்களுடைய பயண நேரத்திற்கு எத்தனை மணி நேரத்திற்கு முன்னதாக கோவிட் நைன்டீன் பரிசோதனை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் துபாய் வருகின்ற அனைத்து பயணிகளுக்கும் கட்டாயம் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்த கிடையாது எனினும் விமான நிலையத்தில் எடுக்கப்படுகின்ற கோவிட் நைன்டீன் பரிசோதனையில் பாசிட்டிவ் என வருகின்றவர்கள் கட்டாயம் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தனிமைப்படுத்தலுக்கான விதிமுறைகளை மீறுவோருக்கு ஐம்பதாயிரம் திர்கம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்